சேவல் சினிமா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 24வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள சேத்துமடை கிராமத்தில் இருக்கக்கூடிய சேத்துமடை வீட்டில் எடுத்த படங்கள் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொள்ளாச்சினாலே இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அற்புதமான இடம். இயற்கை அன்னையின் தாலாட்டில் இருக்கும் பகுதி. காடுகள் மலைகள் தேவன் கலைகள், செந்தாளம் பூவில் வந்தாடும் தண்டல், என் மீது மோதுதம்மா என்ற பாடல் வரிகளுக்கு பொருத்தமான இடம் பொள்ளாச்சி. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து 24வது கிலோமீட்டரில் இருக்கிற ஆழியார் அணையிலிருந்து ஒரு 3வது கிலோமீட்டரில் இருக்கிற சின்ன கிராமம் தான் சேத்துமடை கிராமம். இந்த கிராமத்தில் அமைந்துள்ள இந்த வீடு ஒரு தனியாருக்கு சொந்தமான இடம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஆனைமலை தொடருக்கு அடிவாரத்தில் இந்த வீட்டை அழகாக விவசாய நிலங்கள் அப்படி தென்னை மரங்களுக்கு மத்தியில் சூப்பராக அமைச்சிருக்காங்க. ஏபிஎம் தயாரிப்பில் ரஜினிகாந்த், ரதி, சுமலதா, ஜெய்சங்கர், ஒய்ஜி மகேந்திரன் நடித்து 1980ஆம் ஆண்டு வெளியான முரட்டு காளை திரைப்படத்துக்காக போடப்பட்ட செட்டு தான் இந்த சேத்துமடை வீடு. ஏபிஎம் நிறுவனம் இந்த முரட்டு காளை திரைப்பட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு இந்த வீட்டை இடிக்காமல் அப்படியே வச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து சூரிய வம்சம் திரைப்படத்தில் மணிவண்ணன் வீடா இந்த வீட்டை காட்டியிருப்பாங்க. சூரிய வம்சம் திரைப்படத்தில் மணிவண்ணன் வீடா இந்த வீடு வந்ததுலேருந்து மிக மிக பாப்புலர் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் இந்த வீட்டுக்கு பேரே சூரிய வம்சம் வீடுன்னு தான் சொல்லுவாங்க. சூரிய வம்சம் திரைப்படத்தில் கூட இந்த வீட்டுக்குள்ளே ஒரு காட்சி கூட எடுத்திருக்க மாட்டாங்க. ரஜினிகாந்த், ரதி, சுமலதா, ஜெய்சங்கர், ஒய்ஜி மகேந்திரன் நடித்து 1980ஆம் ஆண்டு வெளியான முரட்டு காளை திரைப்படத்தில் மட்டும்தான் இந்த வீட்டுக்கு உள்ளேயும் நிறைய காட்சிகள் படமாக்கியிருப்பாங்க. ஏன்னா இது முரட்டு காளை திரைப்படத்துக்காக கட்டிய வீடு. முரட்டு காளை படத்தில் கூட இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன வீடும் கட்டி தான் முரட்டு காளை திரைப்படம் படமாக்கியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அந்த சின்ன வீட்டை விவசாயம் செய்வதற்காக இடிச்சிட்டார். இடிச்சிட்டு இந்த பெரிய வீட்டை ஷூட்டிங்க்காக வாடகைக்கு விடுவதற்காக அப்படியே வச்சு இப்போ ஷூட்டிங்க்காக வாடகைக்கு விட்டுட்டுருக்கிறார். இப்போ புதுசாக பொள்ளாச்சிக்கு படப்பிடிப்புக்கு வரக்கூடிய திரைப்பட குழுவினர்கள் இந்த வீட்டில் ஒரு சில காட்சிகளாவது படமாக்குறாங்க. பாடல் காட்சி எடுக்கிறாங்க, சின்ன சின்ன காட்சிகள் படமாக்கிட்டு போகிறாங்க. திரைப்படத்தில் கிராமத்தில் பெரிய பாரம்பரியமான பணக்கார குடும்பமாக கதையமைப்பு உள்ள படங்களுக்கு இந்த வீடு கரெக்டாக சூட்டபுளாக இருக்குங்கிறதுனால, தனியாக செட்டு போட்டு படமாக்குனா நிறைய செலவாகுங்கிறதுனால இந்த சேத்துமடை வீட்டிலேயே படமாக்கிடுறாங்க. ஏன்னா வீடு காட்சியெல்லாம் ஒரு 4-5 காட்சி தான் தேவைப்படும். அதுக்காக ஏன் நிறைய செலவு பண்ணுவோன்ட்டு நினைப்பாங்க. ரஜினிகாந்த், ரதி, சுமலதா, ஜெய்சங்கர், ஒய்ஜி மகேந்திரன் நடித்த முரட்டு காளை திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் அவர் சகோதரர்களுடைய பாரம்பரியமான வீடா இந்த வீட்டை கட்டியிருப்பாங்க. இந்த சேத்துமடை வீட்டில் ரஜினிகாந்த் மற்றும் அவருடைய சகோதரர்கள் ஒற்றுமை இருக்கிறத பார்த்துட்டு மைனர் ஜெய்சங்கர்
இவர்களோட உறவு கொண்டாட வர்ற கட்சியும் இங்க இந்த சேத்துமடா வீட்டுல படம் வைக்கிருப்பாங்க. இதே முரட்டுக்காலை திரைப்பட காட்சி தான். இதே முரட்டுக்காலை திரைப்பட காட்சி தான். இந்த வீட்டில் முரட்டுக்காலைக்கு அப்புறமா ரெண்டாவதாக படமாக்கப்பட்ட படம் கமல்ஹாசன் குஷ்பு நடித்த சிங்காரவேலன் திரைப்படத்தில் லெட்டர் கார்டு போடும்போதே இந்த செத்துமடை வீட்டை தான் காட்டுவாங்க. இந்த சிங்காரவேலன் திரைப்படத்தில் கமல்ஹாசனுடைய கிராமத்து வீடாக இந்த செத்துமடை வீட்டை தான் கட்டியிருப்பாங்க. இந்த சேத்துமடை வீட்டில் மூணாவதாக படமாக்கப்பட்ட படம் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் அரவிந்த் சாமி மணிஷா குவேரலா நடித்த பாம்பே திரைப்படம். பாம்பே திரைப்படத்தில் மணிஷா குவேரலாவுடைய கிராமத்து வீடா இந்த சேத்துமடை வீட்டை காட்டியிருப்பாங்க. நீ எப்படியாவது உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பாம்பேக்கு வந்துடு, அப்புறமா நான் ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாம்பேயில் இருக்கிற அரவிந்த் சாமி கிராமத்தில் இருக்கிற மணிஷா குவேரலாவுக்கு லெட்டர் போட்டிருப்பார். மணிஷா குவேரலா அவங்க வீட்டில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா துணிகள்லாம் எடுத்துகிட்டு பாம்பேக்கு ஓடி போகிற காட்சி எல்லாமே இந்த சேத்துமடை வீட்டில் தான் படமாக்கியிருப்பாங்க. இந்த சேத்துமடை வீட்டில் நாலாவதாக படமாக்கப்பட்ட படம் சரத்குமார் தேவயானி நடித்த சூரிய வம்சம் திரைப்படம். சூரிய வம்சம் திரைப்படத்தில் மணிவண்ணனுடைய வீடாக இந்த சேத்துமடை வீட்டை காட்டியிருப்பாங்க. என்னுடைய வசந்த மாளிகை, இனிமேல் நீ வாழ போகிற வீடு உள்ள பாருமா. இந்த சூரிய வம்சம் திரைப்படத்தில் தேவயானியுடைய அப்பா ஜெய்கணேஷ் அவர் தேவயானியை பார்ப்பதற்காக காரில் வந்து இந்த சேத்துமடை வீட்டு முன்னாடி தான் இறங்குவார். அந்த காட்சி அழகாக படம் வைக்கியிருப்பாங்க. சரத்குமார் வினிதா நடித்த வேலுச்சாமி திரைப்படத்தில் வினிதாவுடைய கிராமத்து வீடாக இந்த சேத்துமடை வீட்டை தான் காட்டியிருப்பாங்க. இயக்குனர் பி வாசு அவர்கள் இயக்கத்தில் கார்த்திக் குஷ்பு நடித்த இது நம்ம பூமி திரைப்படத்தில் வரக்கூடிய போக்குன்னா போக்கு தான் பேக்குன்னா பேக்கு தான் என்ன வேணும் சொல்லி அடிப்பேன் பாரு என்ற பாடல் இந்த சேத்துமடை வீட்டில் முழு பாடலுமே இந்த இங்கே தான் படமாக்கியிருப்பாங்க. இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இயக்கத்தில் நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் சிவகுமார் ராதிகா பிரபு இணைந்து நடித்த பசும்பொன் திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் கிராமத்து வீடாக இந்த சேத்துமடை வீட்டை தான் கட்டியிருப்பாங்க. இயக்குனர் ராஜ்கபூர் இயக்கத்தில் பிரபு கனகா நடித்த தாலாட்டு கேட்குதம்மா திரைப்படத்தில் சில்க் சுமிதா கிராமத்து மக்களுக்கு காலரா நோய்க்காக ஊசி போடுற காட்சி எல்லாமே இந்த சேத்துமடை வீட்டுக்கு முன்னாடி தான் படமாக்கியிருப்பாங்க. கார்த்திக் அருண் விஜய் ரக்ஷிதா நடித்த மாஞ்சாவேலு திரைப்படத்தில் ரக்ஷிதா அருண் விஜயை பார்ப்பதற்காக ஃபோன் பண்ணுற காட்சி இந்த சேத்துமடை வீட்டிலிருந்து படமாக்கியிருப்பாங்க. இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் சௌந்தர்யா கவுண்டமணி நடித்த சொர்க்க தங்கம் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிராமத்து வீடாக இந்த சேத்துமடை வீட்டை காட்டியிருப்பாங்க. இதே சொக்க தங்கம் திரைப்பட காட்சி தான்.
நிச்சயம் நிச்சயம் பண்ணிட்டு வாங்க. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காதீங்க. ஆரம்பத்துல இருந்து அவங்க எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்களும் கண்ணு பலி. கார்த்திக் சௌந்தர்யா மனோரமா நடித்த முத்துக்காளை திரைப்படத்தில் மனோரமாவுடைய கிராமத்து வீடாக இந்த சேத்துமடை வீடை தான் கட்டுவாங்க. இயக்குனர் சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் பிரபுதேவா நிக்கி கல்ராணி நடித்த சார்லி சாப்ளின் 2 திரைப்படத்தில் சின்ன மச்சாங்கிற பாடல் சில காட்சிகள் இந்த சேத்துமட வீட்டில் படமாக்கியிருப்பாங்க. தனுஷ் ஹன்சிகா மத்வானி மனிஷா கொய்ராலா நடித்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் தனுஷுடைய கிராமத்து வீடா இந்த சேத்துமட வீட்டை தான் கட்டியிருப்பாங்க. இயக்குனர் செல்வா இயக்கத்தில் பிரசாந்த் கௌசல்யா நடித்த ஆசையில் ஒரு கடிதம் திரைப்படத்தில் வரக்கூடிய ஆசையில் ஒரு கடிதம் பாடலில் சில காட்சிகள் இந்த சேத்துமடை வீட்டில் படமாக்கியிருப்பாங்க. பிரபுதேவா இயக்கத்தில் விசால் சமீரா ரெட்டி நடித்த வெட்டி திரைப்படத்தில் வரக்கூடிய இச்சி 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 கொடு பாடல் சில காட்சிகள் இந்த சேத்துமட வீட்டில் படமாக்கியிருப்பாங்க. இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் விசால் கன்சிகா மத்வானி நடித்த ஆம்பள திரைப்படத்தில் வரக்கூடிய யார் என்ன சொன்னாலும் பாடல் சில காட்சிகள் இந்த சேத்துமட வீட்டில் படமாக்கியிருப்பாங்க. இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் சிம்பு கத்ரீனா தெரசா ரம்யா கிருஷ்ணன் நடித்த வந்தா ராஜாவா தான் வருவின் படத்தில் வரக்கூடிய மாமன் பொண்ணு இருக்கையில் மாடன் பொண்ணு எதற்கு என்ற பாடலில் பல காட்சிகள் முழு பாடலுமே இந்த சேத்துமட வீட்டில் தான் படமாக்கியிருப்பாங்க. அஜித் லைலா நடித்த பரமசிவன் திரைப்படத்தில் வரக்கூடிய உண்டி வில்ல கண்ணில் வச்சேன் உரிமை மேளம் இடுப்பில் வச்சேன் உசுரம் அடித்து எதில் வச்சேன் அல்லே தில்லாலே என்ற பாடல் பல காட்சிகள் இந்த சேத்துமடை வீட்டில் படமாக்கியிருப்பாங்க. வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சேவல்.